நமச்சிவாய நாராயணா நாதம் தாழ்வார் யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். உங்கள் ஆராஜி ஜோதிடர் கோமதிநாயகத்தின் ராகுகேது பெயர்ச்சியை பற்றி ஒரு புதிய வீடியோ. வருகிற 22 வருடம் அடுத்த வருஷம் மார்ச் 22 தேதியிலிருந்து ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சாகிறார். அதுக்கு ரிஷபராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நாம் பார்ப்போம். ரிஷபராசி என்பதிலே கால புருஷத்துவத்தப்படி நீங்கள் 2வது இடம், தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர பகவானே வரார். பெரும்பாலும் சுக்கர பகவானுடைய ஆதிபத்தில் பிறந்தவங்க பணமலையிலும் செல்வ செழிப்பான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, லக்ஸுரியான வாழ்க்கை என வீடு வாசல் எல்லாமே பெருசாக இருக்கும். சொந்த வீடு நிறைய வச்சுருப்பாங்க. வாகனங்கள் விலையுயர்ந்த வாகனங்கள் வச்சுருப்பாங்க. வெளிநாடு போய் வாழ்கிற வாய்ப்புகள், வெளிநாடு சுற்றுலா போகிறது, சுகமான வாழ்க்கையில் வாழ்றது இந்த ரிஷபராசிகளுக்கும் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற ராசிகளை விட பொதுவாகவே சுக்கிர பாவம் வந்து கலத்தரத்துக்கு சொந்தக்காரர், ரொம்ப அதிகமான பெண்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக உண்டு. அதுவும் கால புருஷத்துவத்தப்படி 2வது இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம், அழகான மனைவி, செல்வ செழிப்பான வாழ்க்கை, எப்போதும் தோட்டத்தில் ஒரு பொலிவான தோற்றம், இளமையான தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி என்பவர்கள் இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிபத்தில் இருக்கிறனால எப்போதுமே ரொம்ப இளமையாக அழகாக இருப்பாங்க. ரிஷபராசி என்பவர்களே, இதுவரைக்கும் ராகு உங்கள் ராசிக்குள்ளேயும் கேது பகவான் 7வது இட விருச்சிக ராசியிலே இருந்தார்கள். ராசிக்குள் இருக்கும் ராகு பகவான் பெரிய துன்பங்களை தந்திருப்பார். ஒரு 1.5 வருஷ காலமாக இந்த துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைய போகிறீங்க. மன உளைச்சல், தாமதம், எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் தாமதமாகிறது, மன உளைச்சலை பண்ணுறது, ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறது, விரைய செலவு பண்ணுறது, இதை செய்வா அதை செய்வான்னு ஒரு எப்போதும் போராட்டமான வாழ்க்கையை ராகுபான் தந்துட்டுருப்பார். ராசிக்குள்ளே பொதுவாக ராகு இருக்கிறது அவருக்கு நல்லது இல்லைங்க. எப்போதுமே வேகமாக பரபரப்பாக செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இந்த 1.5 வருஷ காலமாக. ஆனால் பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் இருக்காது. பொருளாதாரம் பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்காது. ராசிகள் இருக்கும் ராகு பகவானால் குடும்பத்தில் பிரச்சனை இருந்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ள இல்லற பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவி கூட பிரிவினை கூட இருந்திருக்கும், உறவினர்கள் பந்தங்கள் எல்லாமே உங்களை பிரிஞ்சு ஒரு அவதூறுவாக பேசியிருப்பாங்க. ஏன்னா ராகுபவன் இருக்கனால ஒரு பிரச்சனையிலான இடம் அது. ராசிக்கு 7வது இடத்துல கேதுபவன் இருக்கிறார். விருச்சிக ராசியில் 1.5 வருஷ காலமாக இருந்திருக்கார். இந்த விருச்சிக ராசிக்கு வந்து 7வது இடங்கிறது கலத்திர ஸ்தானம், மனைவி அமைகிறது, திருமணத்தை நடத்தி வைக்கிற ஸ்தானம், தொழில் வழி கூட்டாளிகள், நண்பர்கள்னு சொல்லலாம். இந்த கேதுபவன் 7வது இடத்துல இருக்கிறனால திருமணமே நடந்திருக்காதுங்க இந்த 1.5 வருஷத்தில். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்துக்கான முயற்சிகள் வீணடைக்கப்பட்டிருக்கும். கேது பகவான் 7வது இடத்தில் இருந்தார் அப்படின்னா திருமணத்தை தாமதப்படுத்துவார். கல்யாணம் முடிஞ்சிருந்ததுன்னா கணவன் மனைவியை கண்டிப்பாக பிரிவினை நடந்திருக்கும். கணவன் மனைவி பிரிவினை பண்ணி காலம் தாமதமாக சேர்வாங்க. உறவினர்கள் எல்லாமே பகைவாக மாறியிருப்பாங்க. கூடான் நட்பு செயல்பட்டிருக்கும். உங்களுக்கு கூட்டாளிகள், தொழில் வழி கூட்டாளிகள் எல்லாமே ஓரளவு உங்களுக்கு பகையாக மாறியிருப்பாங்க. நிறைய விரயத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 7வது இடத்துல இருக்கிற கேது பகவான் கணவன் மனைவி கூட்டாளிகள் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கனால திருமணத்தை தாமதப்படுத்தியிருப்பார், திருமணத்தில் இடைஞ்சல் பண்ணியிருப்பார், கணவன் மனைவிக்குள்ளே இல்லற பிரச்சனை கொடுத்துருப்பார். இதெல்லாமே வருகிற மார்ச் 22வது தேதி 2022 வருஷத்தோடு முடியுதுங்க. 2022 மார்ச் 22 இருந்து உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல
ராகு பவன் வருகிறார். உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பவன் வரார். பொதுவாகவே ராகு பகவானும் கேது பகவானும் கால புருஷத்தப்படி முன்னோக்கி சுத்த மாட்டாங்க, பின்னோக்கி சுத்துவாங்க. அது பின்னோக்கி நகர்கிற கிரகங்கள். 12ஆம் இடத்துல வர ராகு பகவானால் பெரிய லெவலில் மாற்றங்கள் ஏற்பட போகுது. இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் பிரிஞ்சு சேர்ந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. பணம் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அகலும். கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அகலும். பொருளாதார நிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக உயரும். தொழில்கள் கொஞ்சம் கூடுதலாக நடக்கும், வருமானம் கூடும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த 12ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் தரப்போகிறாரு. ராசியில் இருந்து பெரிய பிரச்சனை பண்ணுறது 12ஆம் இடத்துக்கு வரனால, அயன சயன போக நிறைய சாதத்தில் வரனால, வெளிநாடு போய் காசு சம்பாத்தியம் பண்ணுறது, வெளி மாநிலம் போய் தொழில் பண்ணுறது எல்லாமே இனிமேல் நடக்குங்க. கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த அடுத்த வருஷ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2022லேருந்து ராகு பகவான் அதிர்ஷ்டத்துக்கு சொந்தக்காரர். திடீர்னு வெளிநாட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். தூக்கம் மட்டும் கொஞ்சம் கெடுங்க. 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானால் தூக்கம் அலைச்சல் மிகுதியாக இருக்கும். ஆனால் மிகுதியாக இருந்தாலும் வருமானமும் மிகுதியாக இருக்கும். ஏன்னா ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது தூக்கத்தை கெடுத்து அலைச்சலை மிகுதியாக்கி உழைப்பை கூட்டி வருமானத்தையும் கூட்டிப்பார், அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறார். ராசிகள் இருக்கிற ராகு பகவானை விட 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் ஓரளவு நன்மையை செய்வார். இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு போன வருஷத்தை விட இது கொஞ்சம் நல்ல பெயர்ச்சி, பொருளாதார முன்னேற்றமான பெயர்ச்சி. 12ஆம் இடத்துல இருக்க ராகு பகவானாலே தூக்கம் மட்டும்தான் கெடும். கணவன் மனைவிக்குள்ள இளற பிரச்சனை பெரிய அளவில் இருக்காது. உங்களுக்கு கூட்டாளிகள் நண்பர்கள் கூட்டாளி மூலம் அதிகமான வருமான வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள்லாம் வர காத்திருக்கிறது. இந்த கேது பகவான் 7லிருந்து பின்னோக்கி நகர்ந்து 6க்கு போகிறார். 6ஆம் இடங்கிறது கடன் எதிரி நோய் தொல்லைக்கான இடமான 6ஆம் இடத்துல போகிற கேது பகவானால் ரொம்ப நல்லதுங்க. 7ஆம் இடத்துல இருந்து ஒரே களத்திரஸ்தானத்திலிருந்து எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரிவினை, கூட்டாளிகள் தொழில் வழி கூட்டாளிகள் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பூரா பிரச்சனை தான். பொதுவாக 7ஆம் இடத்துல கேதுவான் இருந்தாலே ஓரளவு இல்லை, அதிகமான பிரச்சனைகளை சொந்த மூலம் சொந்த பந்தங்கள் மூலம் நடந்துருங்க. ஏன்னா யாரையும் நம்ப முடியாது, எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது. 7ஆம் இடத்துல இருக்கனால திருமணத்தை தாமதப்படுத்திருப்பார். திருமணம் ஆகக்கூடிய வயசில் இருந்தவங்களுக்குலாம் அலைஞ்சி திரிஞ்சு பார்த்துருப்பாங்க, பொண்ணே கிடச்சிருக்காது, மாப்பிள்ளையும் கிடச்சிருக்காது. அதாவது கேது பகவான் வந்து தடைகளையும் தாமதத்தையும் கொடுக்குற கிடகம். 7ஆம் இடத்துல களத்திரஸ்தானத்தில் இருந்து இந்த 1.5 வருஷ காலமாக உங்களை களத்திரம் திருமண விஷயத்தில் பாடாப்படுத்தி கொண்டு இருந்த கேது பகவான் 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். கடன் எதிரி நோய் ருத்திரஸ்தானத்துக்கு போகிறனால, ரோணஸ்தானத்துக்கு போகிறனால பாவக்கிரகம் முழு பாவக்கிரகம் 6ஆம் இடத்துல மறைகிறது ரொம்ப நல்லதுங்க. இனிமே எதிரிகள் தொல்லை குறையும். புத்திசாலித்தனமாக கடனை அடைக்கப்படுவீர்கள். கடன் இருந்துன்னா வருமானம் கூடும், அதை ரொம்ப புத்திசாலித்தனமாக கடன் அடைப்பேங்க. நோய்கள் எல்லாமே இருக்காதுங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல பாவக்கிரகம் மறைகிறனால இதுவரைக்கும் நாள்பட்ட நோய்கள் மருத்துவ செலவுகள் நிறைய இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே குறையும், படிப்படியாக குறையும். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரம் எதிரியுடைய விஷயமே தெரியாது. ஏன்னா அவங்க உங்களை எட்டி போயிடுவாங்க. தொழில் வழி கூட்டாளிகள் எதிரிகள் எல்லாமே கொஞ்சம் அடங்கி வாசிப்பாங்க. எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. கேது பகவான் 6ஆம் இடத்துல மறையிறது ரொம்ப நல்லது. இன்னும் 1.5 வருஷ காலம் உங்களுக்கு கடன் எதிரி நோய் தொல்லையே இருக்காது. அதனால் பிரச்சனை இல்லாமல் தொழில் நடந்துக்கிட்டே இருக்கும். 7ஆம் இடத்துலேருந்து பெரிய பிரச்சனை, களத்திலிருந்து பெரிய பிரச்சனை பண்ண கேது பகவான் 6ஆம் இடத்துல மறையிறது ரொம்ப அற்புதமான இடம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சினால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. உங்களுக்கு திருமணம் ஆக போகுது. இதுவரைக்கும் திருமண முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா காலந்தாமதமாக இருக்கும், ஒரே பிரச்சனையாக இருந்திருக்கும். பொண்ணு பார்த்தா மாப்பிள்ளை கிடைக்காது, மாப்பிள்ளை பார்த்தா பொண்ணு கிடைக்காது,
நிறைய பொண்ணு பார்த்துருப்பீங்க, பிரச்சனைகளே எட்டி வந்திருக்கும், ஒட்டி வந்திருக்கும், திருமணத்தை நடத்திடலாம்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் கேது போக நடத்த விடந்துடும் விடமாட்டார், நடத்தி கண்டிப்பாக முடியாமல் பிரச்சனைகள் பொண்டி பண்ணியிருப்பார். அந்த பிரச்சனைகள் எல்லாமே இம்மாகலும், திருமண முயற்சிகள் கைகூடும், இன்னும் வரன்கள் வாய்ப்பு வீடை தேடி வரும். கண்டிப்பாக தொழில் கூட்டாளிகள்லாம் நண்பர்களாக மாறுவாங்க, தொழில்கள் நல்லா நடக்கும், வருமானம் கூடும். இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு ஓரளவு அற்புதமான பயிற்சி. வருகிற வருகிற 2022 ஆண்டு மார்ச் 22 தேதியிலிருந்து உங்கள் ராசிக்குள் இருந்த ராகுபோன் 12 இடத்துக்கும், ஒரு ராசிக்கு 7 இடத்துல விருச்சிக ராசியில் இருந்த கேதுபோன் 6 இடத்துக்கு பெயர்ச்சாரனால இந்த பெயர்ச்சி மிகவும் அற்புதமான பெயர்ச்சி. ரிஷபராசி அன்பர்களே, ராகுபோவனுக்கு துர்க்கை அம்மை வழிபாடு செய்யுங்க, ராகு கால பூஜை செய்யுங்க, ராகுனால் ஏற்படும் தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். ராகுக்கு அதிதேவதை வந்து துர்க்கையம்மன், விளக்கு போட்டு நல்ல நெய் விளக்கு அல்லது எலுமிச்சம்பழம் விளக்கெல்லாம் ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு வழிபாடு செய்யுங்க, ராகு தோஷங்கள் நாக தோஷங்கள் எல்லாமே உங்களை விட்டு போகும். கேது பகவானுக்கு புள்ளியார் பகவான் தான், அதனால் அரச மடியில் இருக்கும் அரச மரத்தடியில் இருக்கும் புள்ளியாரை கவனமாக பார்த்துக்கிடுங்க, கொஞ்சம் நல்ல முறையில் புள்ளியாரை கும்பிடுக்கிடுங்க. ஏன்னா கேது பகவானுக்கு அதிதேவதையே புள்ளியார் பகவான் தான், அதனால் கேது பகவான் இப்போ 6 இடத்துல வந்ததுனால பிரச்சனைகள் அகலும், இருந்தாலும் பரிகாரம் தேடிக்கிடுங்க. இந்த அரச மடத்து அடியில் இருக்கும் புள்ளியாருக்கு அருகம்புல் மாலையை சாத்தி எந்த நேரத்தினாலும் சாத்தலாம், எந்த நாளினாலும் சாத்தலாம். புள்ளியார் பகவானை பொறுத்த வரைக்கும், கணேசமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த கிழமையில தான் பூஜை பண்ணணும், இந்த நேரத்தில் தான் பூஜை பண்ணலாம் கிடையவே கிடையாதுங்க. அவர் வந்து மற்ற கடவுள் மாதிரி கிடையாது, மிகவும் சாமர்த்தியமான நல்ல அழகான நம்பிக்கையுடைய கடவுள், தும்பிக்கையுடைய கடவுள். எந்த நம்பிக்கை வச்சாலும் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால இதை சரியாக பயன்படுத்திக்கிடுங்க. இது கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.